இப்ப நீங்க கவனித்தீர்கள் என்றால், இதுகாலம் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர்கள் இறைமறுப்பு கொள்கையை கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழர்கள் இறைமறுப்பு இறை ஏற்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இதுல என்ன ஒரு அடிப்படை தவறு என்றால், இதுகாலம் தமிழ் தேசியம் பேசியவர்கள் திராவிட கருத்தியலேயே தமிழ் தேசியம் என்று நம்பி ஏமாந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? இதுகாலம் தமிழ் தேசியம் என்பது திராவிட கருத்தியல், திராவிட சித்தாந்தம், இதன் அடிப்படையிலேயே பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் தமிழ் தேசியம் என்பது அது அல்ல. தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான ஒரு இறையாட்சி, இறையாண்மை. அந்த இறையாண்மை என்பது தமிழர்களுக்கான பண்பாடு, ஒழுக்கம், வாழ்வியல், வழிபாடு, அத்தனை முறைகளையும் உள்ளடக்கியது. இதில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒவ்வொரு அடிப்படை கூறுகள், அது வேட்டி கட்டுவதில் தொடங்கி மீசை வைக்கிறதுலேருந்து தமிழர்களுடைய அடிப்படை அடையாளங்கள் வரைக்கும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய சூழல் என்பது ஒவ்வொரு தமிழ் தேசியவாதிக்கும் இருக்கும். திராவிட சிந்தனையாளருக்கு இருக்காது. திராவிடம் என்பது தமிழ் மண்ணுக்கு அப்பாற்பட்டது. அதனால் அதை நாம் ஏற்கவில்லை. தமிழ் தேசியவாதிகள் எப்பொழுதும் எந்த காலத்திலும் இறையை ஏற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இறை என்பது தமிழர்களுடைய வாழ்வியல் ஒத்தது. இறை இல்லாமல் தமிழர்கள் இல்லை. தமிழ் இனமே தான் இறை என்ற நம்பிக்கையை முதலில் உருவாக்கியது. ஏன்னா நான் தான் சொன்னேன், மூத்த இனம் என்று. அப்போ இந்த தான் தமிழர்கள் தான் முதல்ல வழிபாடு, இயற்கை வழிபாடுங்கிற அந்த முறைகளையே கொண்டு வருகிறார்கள். அப்போ அதை போற்றி பாதுகாக்க வேண்டிய இடத்துல தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்க. இது உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான பதில். முதல் கேள்வியாக நீங்க முன்வைத்த அந்த ஏன் முருகனை, அது சிவபெருமான் இருக்கிறார், அவர்கள் அவர்களெல்லாம் தவிர்த்து விட்டு முருகனுக்கு ஏன் அந்த தமிழ் அடையாளம்? இல்ல, நீங்க சேர்த்துக்கிட்டாங்க புரிதல் வளர்ச்சி அடிப்படையில். காரணம் என்றால், தென்னாடுடைய சிவனை போற்றி போற்றி, இது வந்து நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்று சிவனுக்கும் அல்லவா தென்னாட்டு அடையாளத்தை நீங்க கொடுத்தீங்க. ஆனால் இந்த சொல்லாடல் எப்படி ஆரிய கருத்திலிருந்து முற்றாக மாறுபடுகிறது பாருங்க. சிவனுடைய இருப்பிடம் என்று ஆரியம் சொல்வது கயலாயம். அந்த கயலாயம் என்பது இமாலய மலை என்று ஆரியம் தன்னுடைய தரவுகளை முன்னிறுத்துகிறது. ஆனால் தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என்னாட்டிற்கும் இறைவாக போற்றி என்று தமிழர்களுடைய வாழ்வியல் என்பது சிவன் என்பவன் தென்னாட்டிற்கு உரியவன் என்று முன்னிலைப்படுத்துகிறது. அப்ப இதுல புரிந்து கொள்ளணும், சிவன் உண்மையாக எங்க இருந்திருப்பார்? அதை ஒரு சின்ன ஒரு அடிப்படை ஆதாரங்களோடு நீங்க நோண்டி பாத்தீங்கன்னா, சிவனுடைய உருவம் என்பது ஒரு ஆதி மனிதனின், ஆதி தமிழனின் உருவம். புலித்தோல் பூத்தியவர், சடாமுடி வைத்தவர், சாம்பலை பூசியவர். அவருடைய அடையாளத்தின் வாயிலாக அவர் ஆதி காலத்தில் மனித நாகரிகம் தோன்றும் அந்த அடிப்படை காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் என்பதை நாம் உணரலாம். அவர் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி சொன்னோம்னா அதுல நிறைய, அந்த அவருடைய சிவன் என்ற அந்த உருவமே சிவனுடைய வரலாற்றை, அந்த வாழ்ந்த மனிதருடைய வரலாற்றை தக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் அந்த உருவமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சிவன் என்பவர் ஒரு காடுகளில் வாழ்ந்த ஒரு ஆதி தமிழன். அவர் என்ன செய்கிறார் என்றால், தமிழர்களுக்கான அடிப்படை விஷயங்கள் நிறைய செய்கிறார். அந்த அடிப்படை விஷயங்கள் காரணமாக சிவன் என்பவர் முதல், அதாவது ஃபர்ஸ்ட் உணர்ந்த ஒரு தன்னை உணர்ந்த, தன்னிலை உணர்ந்த, செல்ஃப் ரியலைசேஷன் அடைந்த ஒரு சித்தரியல் மரபை தோற்றுவித்த ஒருவர் தான் சிவன். அதனால தான் அவரை தென்னாட்டுக்குரியவர் என்கிறார். அது போலவே கயலாயம் என்பது, கயல் என்றால் மீன், ஐயம் என்றால் குளம் என்று பொருள், இடம் என்று பொருள். கயலாயம் என்பது மீன்கள் சுற்றி இருந்த ஒரு இடம் என்றுதான் பொருள். அந்த உண்மையான கயலாயம் என்பது இலங்கையில் உள்ள திரிகோணமலை. திரிகோணமலை என்பதுதான் உண்மையான கயலாயம். அதற்கான வரலாற்று சான்றுகள் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. அதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு மாபெரும் வரலாற்று சான்றாக மாயன் நாகரிகத்தில், மாயன் நாகரிகம் அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாகரிகம், அந்த மாய நாகரிகத்தில் ஒரு ஆர்டிஃபேக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம், ஒரு பிரமிடு. இப்போ கூட இலுமினாட்டி சிம்பாலிசம்னு சொல்லி ஒரு பிரமிட் வித் ஒன் ஐ சிம்பிள் கொண்டு வராங்கல்ல, அந்த அது வந்து அங்கிருந்து தான் வருது. அந்த மாயன் நாகரிகத்திலிருந்து தான் அந்த சிம்பிள் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. அந்த சிம்பிள் என்பது ஆல்மெக் சிவிலேஷன், மாயன் நாகரிகத்துக்கு முற்பட்ட, மாயன்கள் கொஞ்சம் பிற்காலம், அதற்கு முற்பட்ட ஆல்மெக், அது மாய இனத்தை சேர்ந்த அந்த ஆல்மெக் சிவிலைசேஷனுடைய ஒரு ஆர்டிஃபேக்ட் கிடைக்கிறது. அந்த ஆர்கஃபேக்டில் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தோடைய குறிகளை போட்டிருக்கிறார்கள். திருவாதிரை அந்த ஸ்டார் கான்ஸ்டலேஷன், திருவாதிரை நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது. அந்த மூன்று நட்சத்திரங்களை மையப்படுத்தி தான் நம்ம எகிப்திய பிரமிடுகளும் இருக்கிறது. இந்த மூன்று நட்சத்திரம் மையப்படுத்தி ஓரியன் கான்ஸ்டலேஷன், அந்த ஓரியன் கான்ஸ்டலேஷன் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது கீழே இருக்கிறது. மீண்டும் அது ஒரு த்ரீ பிரமிடிகல் ஸ்ட்ரக்சர், பட் நாட் ஃபோர் சைடட் பிரமிடிகல் ஸ்ட்ரக்சர், ஒரு த்ரீ சைடட் பிரமிடிகல் ஸ்ட்ரக்சர் வித் அன் ஐ சிம்பலிசம், ஒரு கண்ணுடைய சிம்பலிசம் அதில் இருக்கு. அப்போ அதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
சிவனுக்கும் தான் அந்த ஒற்றை கண் இருக்கிறது. சிவனுடைய நெற்றிக்கண் என்பது சிவனுக்கு இங்கே ஒரு கண் இருந்துச்சுன்னு கிடையாது, அது அந்த கண்ணிலிருந்து தீ வரும் கிடையாது, அது மன பார்வை. நீங்க புரிஞ்சுக்கணும், நெற்றிக்கண் என்பது ஒரு மன பார்வை. அதாவது இது வந்து பிசிக்கல் ஐ, பிசிக்கல் ஐ வந்து ஒரு காட்சியை, இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் ஐ வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை உருவாக்க முடியாது. நம்ம பிசிக்கல் ஐல பாத்தீங்கன்னா காணல் நீர் தெரியும், நீர் இருக்காது, ஆனா நீர் மாதிரி தெரியும், இது பொய்யான ஐ, இது நம்ப முடியாது முழுசா. ஆனா மனக்கண், மனக்கண் என்பது நம்மளுடைய அறிவாற்றல், பார்க்கக்கூடிய கண், அறிவால் ஒரு விஷயத்தை பகுத்து பார்க்கக்கூடிய கண், அந்த மனக்கண்ணுடைய சிம்பாலிசம் தான் இந்த நெற்றிக்கண். புரியுதுங்களா? இந்த நெற்றிக்கண் என்பது தான் இன்னைக்கு இலுமினாட்டி தவறாக புரிந்து கொள்ள அவரோட சிம்பாலிசத்துல கொண்டு போய் ஐ ஆஃப் ரா அப்படின்லாம் சொல்லி தவறாக திரித்து புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். புரிதல் பிழை. இந்த சிவனுடைய அடையாளம் தான், அந்த சிவனுடைய அடையாளம் தான் அங்க மாயன் சிவிலேஷன், ஆல்மிக் சிவிலேஷன் கிடைக்கக்கூடிய அந்த பிரமிடு. அந்த பிரமிடுடைய அடிப்பாகத்தை, அடிப்பாகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 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 வடிவத்துல இருக்குது, அது ஒரு கரெக்டான ஒரு திரிகோண இது இல்ல, ஒரு சின்ன ஒரு மாற்றத்தோட ஒரு ஒரு செர்டைன் ஷேப்ல இருக்கு. அந்த திரிகோண மலையோட அந்த இதை எடுத்துக்கொண்டு வந்து நமது திரிகோண மலையுடைய மேல் மட்டத்தில் சேட்டலைட் இமேஜில் வைத்து பார்த்தீர்கள் என்றால் அது அவ்வாறாகவே பொருந்துகிறது. எங்கோ கடல் கடந்து இருக்கக்கூடிய ஒரு நாகரிகமலையுடைய மேல் மட்டத்தில் பொருந்துகிறது. திரிகோணமலை என்பதுதான் சிவனின் ஆதிகால வழிபாட்டு தலமாக இருந்திருக்க வேண்டும், சிவன் அங்கே வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்திருக்க வேண்டும். இதற்கு இன்னும் ஒரு சான்றாக சிவன் வந்து ஆலமர் செல்வன் என்ற ஒரு மாற்றொரு பெயர் அவருக்கு இருக்கு. ஆலமர் செல்வன் என்றால் ஆலமரத்து அடியில் அமர்ந்து வேதங்களை ஓதியவர் என்று. நீங்கள் இமயமலைக்கு போங்க, ஒரு ஆலமரத்தை காட்டுங்க, என் பேரை நான் மாத்திக்கிறேன். இமயமலையில் எந்த காலகட்டத்திலும் ஆலமரங்கள் இருந்ததல்ல. புரியுதுங்களா? தமிழ்நாட்டிலும் மலை உச்சியில் ஆலமரம், மலை உச்சியில் தான் சிவன் இருந்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மலை உச்சியிலும் ஆலமரம் இருக்காது, ஆலமரம் என்பது பிளெயின்ல இருக்கக்கூடிய ஒரு மரம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வகை ஆலமரம் இருக்கிறது, அது மலைகளில் மட்டுமே வளரும், அதற்கு பேர் கல்லாலமரம். இந்த கல்லால மரம் தமிழ்நாட்டை தவிர்த்து உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. தமிழ்நாடு மற்றும் ஈழம், நீங்க இந்த ஈழத்திலும் நீங்க கல்லால மரத்தை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்னா தமிழ்நாட்டுடைய அனைத்து குன்றுகளிலும் பார்க்கலாம். சரி, அனைத்து குன்றுகளிலும் இருக்கக்கூடிய மரம், இது சித்தர்கள் தவம் இருக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் கல்லால மரம் கருதப்படுகிறது. அப்பேற்பட்ட ஒரு கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து தவ கோலம் கொண்டவர் தான் சிவன், அந்த தவத்தை உணர்ந்தவர் தான் சிவன், அவர் தென்னாட்டிற்கு உரியவர் என்ற உண்மை தமிழர்களுக்கு புரியும், தமிழர்களுக்கு தெரியும். அதனாலதான் திருவாதிரை நட்சத்திரத்தை, திருவாதிரை என்பது சிவனுடைய ஜீவசமாதி நிலையை அடைந்ததற்கு பின்பு சிவனை நினைவு கூறுவதற்காக தமிழர்கள் ஒரு நட்சத்திரத்தை அவருடைய அடையாளத்துடன் பிறப்போடையும் அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அது திரு ஆதி கூட்டல் ஓரை, ஓரை என்றால் நட்சத்திரம், ஆதி என்றால் பழைய, இது சிவனை குறித்த ஒரு நட்சத்திரமாக. அதே போல திரு கார்த்திகை என்பது முருகனுக்கான நட்சத்திரம், திரு ஓணம் என்பது விஷ்ணுவுக்காக நட்சத்திரம். இவர்கள் மூவரும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஆண்ட தமிழர்களை வழி நடத்திய தமிழர்களே. இது இந்த இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்கள் இருக்கிறது, நேரம் கருதி நான் குறைத்து குறைத்து சொல்றேன்.